Hi, Vanakam. In this video, we will talk about the sump, that is underground water tank, what we are going to do. So first number sump enna paathiralam adhaavad nilathukadiyila namba vandu water vandu store panni vekkanum apdigiraga or nilathula adiyila kattakoodiya or nilathotti da namba vandu sump nu solrom idu paathina poduva vastu murappadi eesaniya moolai adhaavad vadagalakku moolai ena north east corner la vandu kattuvaanga indha maari namba sump kattrukku vandu rendu method available a irukudhu onnu paathina vandu brick masonry normal vandu single low fly aso illa vandu solid block a vechi kattittu mele vandu poochi posuradhu adutha paathina kambi katti potittu full a vandu concrete podradhu adhaavad suvargalume paathina single kodalo illa vandu matha karkal நம்மளுடைய செங்கல் சுவத்துக்கு இடையிலான பாண்டிங் வந்து சரியா இருக்குதா அப்படிங்கறத ஒரு தடவை நாம இன்ஷூர் பண்ணிக்கிறது நல்லது அடுத்து நம்மளுடைய வாளுடைய திக்னஸ் வந்து நம்மளுடைய சம்புடைய உயரத்தை வச்சு நாம முடிவு பண்றது நல்லது சம்புடைய உயரம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 6 அடி வரைக்கும் இருக்குது அப்படிங்கறப்ப ஒரு 3/4 அடி சுவர் வச்சு கட்டலாம் சோ இதே பாத்தீங்கன்னா 6 அடிக்கு மேல போது ஒரு 10 அடி வரைக்கும் இருக்குது அப்படிங்கறப்ப நாம வந்து வாளுடைய திக்னஸ் ஒரு 1 அடி 1/2 அடி இந்த மாதிரி வந்து இன்கிரீஸ் பண்றதனால கட்டனால நம்ம ஃபியூச்சர்ல வாட்டர் லீக்கேजेस வரறத நாம ஓரளவு தடுக்கலாம் சோ அதே மாதிரி வெளியில இருக்கக்கூடிய சாயில் அதாவது மண்ணால வரக்கூடிய பிரஷரை நாம வந்து ஓரளவு ரிடியூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம கட்டி முடிச்சிட்டு அப்படிங்கறப்ப அடுத்து பாத்தீங்கன்னா பூச்சி வேலை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து மார்க்கெட்ல நிறைய கெமிக்கல்ஸ் வந்து அவேலபிளா இருக்குது அதாவது வாட்டர் லீக்கேஜ் அரெஸ்ட் பண்றதுக்காகவும் அதே மாதிரி வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ஆகவும் நிறைய வந்து கெமிக்கல்ஸ் வந்து நிறைய இருக்குது இத நாம நம்ம கலவை அதாவது மாடர் கூட mix பண்ணிட்டு சோ அதுக்கு அப்புறம் வந்து பூச்சி பூசறதனால ஃபியூச்சர்ல வரக்கூடிய கிராக்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வாட்டர் லீக்கேजेस எல்லாமே நாம முன்னாடி வந்து குறைச்சிரலாம் சோ அடுத்து தான் இந்த மாதிரி நம்ம செங்கல் வச்சு கட்டும்போது ஒரு சரியான மேன் ஹோல் அதாவது உள்ள இறங்கி க்ளீன் பண்றதுக்கான ஒரு வழிகளோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் இல்ல வந்து ஒரு காங்கிரீட்லயோ இல்ல வந்து சின்ன ஒரு கம்பெனியை நாம வந்து அந்த இடத்துல வந்து பதிச்சு வச்சுட்டா நம்ம ஃபியூச்சர்ல நம்ம உள்ள இறங்கி கிளீன் பண்ற அப்படிங்கிறப்ப ஈஸியா வந்து பண்ணிக்கலாம் சில பேர் பாத்தீங்கன்னா வந்து உள்ள வந்து பெயிண்ட் பண்ணுங்க அதுல டைல்ஸ் ஒட்டுனா வந்து கண்டிப்பா வந்து லீக்கேஜஸ் வராது அப்படின்னு சொல்லுவாங்க இது முழுக்க முழுக்க ஒரு தேவையில்லாத விஷயம் தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்றோம் இல்ல வந்து உள்ள வந்து ஒயிட் பண்றோம் இல்ல டைல்ஸ் ஒட்டுற இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கிளீனிங் பர்பஸ்க்கு வந்து ரொம்ப நல்லதா இருக்கு அதாவது நம்ம பெயிண்ட் பண்ணா இல்ல வந்து ஒயிட் அடிச்சா பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா பாசி படியாது சோ இதுக்காக தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்றதா வந்து அந்த பெயிண்ட் குறிப்பிட்ட நாள்ல வந்து உறிஞ்சிரு அதனால வந்து வாட்டர் லீக்கேஜ் வந்து இது அரெஸ்ட் பண்ணும் அப்படிங்கறது வந்து சொல்ல முடியாது அதே மாதிரி டைல்ஸ்மே பாத்தீங்கன்னா வந்து க்ளீன் பண்றதுக்கு மட்டும் தான் ஈஸியா இருக்கும் வழிஞ்சு வாட்டர் வந்து இது வந்து அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது சோ நெக்ஸ்ட் நாம வந்து எந்த மாதிரி சூழ்நிலையில நாம வந்து காங்கிரீட் வச்சு ஒரு சம்ப் கட்டுறது நல்லதுன்னு பாத்திரலாம் ஒரு லார்ஜ் ஏரியா கட்டுறீங்க ஒரு பெரிய சைஸ் கட்டுறீங்க நார்மலா வந்து ஒரு வீடுனா வந்து ஒரு 6000 லிட்டர் 8000 லிட்டர் 10000 லிட்டர் 12000 லிட்டர் அப்படி மாதிரி கட்டுவோம் சோ இதே நமக்கு வந்து ஒரு லார்ஜ் கெபாசிட்டில ஒரு டேங்க் வேணும் ஒரு வித்து வந்து ரொம்ப அதிகமா இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம செங்கலுக்கு பதிலா வந்து காங்கிரீட் வச்சு கட்டுறது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து செப்டி டேங்க் வாட்டர் டேங்க் வந்து பக்கத்தில் பக்கத்தில் வருது ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 அடி 1.5 அடி இந்த மாதிரி தான் டிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி சூழலில் செப்டி டேங்குடைய வாட்டர் வந்து நம்முடைய வாட்டர் டேங்கில் வந்து லீக்கேஜஸ் ஆகக்கூடிய இல்லை வந்து உள்ள வந்து பெனிட்ரேட் ஆகி உள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து நாம் வந்து ஃபுல்லாக வந்து காங்கிரீட்டில் வந்து சம்புடைய வாழ்கள் கட்டுறது ரொம்ப நல்லது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெஜிடேஷன் க்ரோத் இருக்குது பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது இல்லை ஃபியூச்சரில் வந்து பெரிய பெரிய மரங்கள் வளர்த்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி சூழலையே நம்ம வந்து செங்கலுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி காங்கிரீட் போகலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து வாட்டர் வந்து அதிகமாக வந்து எப்பவுமே ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய இருக்குது மழை பெய்யும் போது அந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்குது இல்லை வந்து சாயில் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது ஸோ இந்த மாதிரி சூழலில் நம்ம நார்மலாக செங்கலுக்கு பதிலாக வந்து நம்ம காங்கிரீட்லேயே வந்து ஃபுல்லாக வந்து கட்டிக்கிறது நல்லது ஸோ செங்கலுக்கு காங்கிரீட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வைஸ் வந்து நமக்கு காங்கிரீட் தான் பெஸ்ட்டு அதே மாதிரி வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதாவது தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகாது வாட்டர் வந்து எங்கேயுமே பெனிட்ரேட் ஆகாது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரீட்டில் அதிகமாக இருக்குது இதே நம்ம செங்கல் கட்டுற சரியான வந்து பூச்சி பூசல இல்லை வந்து சரியாக வந்து கட்டலை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து லீக்கேஜஸோ இல்லை கிராக்ஸோ வரும்போது இல்லை நம்ம ஃபியூச்சரில் வந்து அந்த அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் இருக்குது ஸோ காங்கிரீட் வச்சு கட்ட முடியல ரொம்ப எக்ஸ்பென்ஸாக இருக்குது நம்ம வந்து நிலத்தொட்டி கட்டி தான் ஆகணும் பட் காஸ்ட் வந்து ரிடியூஸ் பண்ணி கட்டணும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து செங்கல்லையோ இல்லை ஃப்ளையர்ஸோ வச்சு கட்டலாம் ஸோ அதே மாதிரி செங்கல் வச்சு கட்டும்போது ஃபியூச்சரில் வந்து வாட்டர் லீக்கேஜ் ஆக இருக்கிறக்காக ஒரு சரியான வந்து குவாலிட்டியான வந்து கற்களை வந்து செலக்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி வந்து சரியான ஆட்களை வச்சுட்டு பூச்சி பூசும் போதுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல கெமிக்கல்ஸ் வாங்கி அதை வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல்
பேஸ்டல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பூச்சி பூசுறது நல்லது. இது வரைக்கும் சொன்ன டிப்ஸ் எல்லாமே நீங்க ஒரு நிலத்தொட்டி ஏதாவது சம் கட்டுறீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறேன். இது போன்ற சிவில் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.